அவனுக்கு ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா முக்கியமே இல்ல, அவன் சத்தம் பண்ணதுக்கு தான் அவனுக்கு ஆசை. இதேதான் உலகம், நீங்க ஜெயிச்சாலும் உங்களை பத்தி பேசுவோம், தோத்தாலும் உங்களை பத்தி பேசுவோம். நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு உலகத்துக்கு கவலை இல்லை, உங்களை பத்தி பேசணுங்கிறது தான் ஆசை. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதான். வேற என்ன வேணும்? சர்ச்சில் ஒரு மீட்டிங் பேச போறாரு. சர்ச்சில் பேச போன உடனே ஒரு 3000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, என்னங்க உங்களை மாதிரி யாருக்கு இந்த கூட்டம் வரும், 3000 பேர் உங்க பேச்ச கேட்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்கிலாந்துலேயே பெரிய பேச்சாளர் நீங்க தாங்க, இல்லாட்டி 3000 பேர் வருவாங்களா? அதுக்கு சர்ச்சில் சொன்னாரு, மூடுறாவாய, என்ன இப்ப பேச்ச கேட்கறதுக்கு 3000 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, என்ன தூக்குல போட சொல்லு, 30000 பேர் வருவோம். அதாவது வேடிக்கை பார்க்க முடிவு பண்ணிட்டா 3000-30000 தான். இப்ப நான் சொல்ற விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப ஜெயிச்சாலும் கை தட்டினா, தோத்தாலும் கை தட்டினா அவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொன்னேன். நீங்க உங்க வாழ்க்கை கவனிக்கணும், உங்களை யார் புகழ்ந்தாலும் சந்தோஷப்படாதீர்கள், அது பொய். உங்களை யார் இகழ்ந்தாலும் வருத்தப்படாதீர்கள், காரணம் அது உங்களை சார்ந்தது அல்ல. இந்த தெளிவு இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியா இருக்க முடியும். யாரெல்லாம் புகழை ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்களால் பிறர் இகழும் போது கண்டிப்பாக தாங்க முடியாது. பிறர் இகழும் போது நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால், பிறர் புகழும் போதும் செவிடு போல இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்ற உண்மையை தயவு செய்து புரிந்துகொள்ள மனசுல தெளிவு இருக்கணும். அதான் ரொம்ப பாராட்டம், சும்மா திட்டுவா, ரெண்டு நம்ம சம்மந்தமே இல்லை, நம்ம வேலையை நாம பார்ப்போம். பாரதியோட சிறப்பு என்னங்க? மகாகவி பாரதி அவருடைய வெற்றி என்ன? என்னுடைய வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். மகாகவி பாரதி தமிழ்நாட்டில் கவிதை எழுதினப்ப பாரதியோட அருமை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. பாரதியை யாரும் ஏத்துக்கல, பாரதியை யாரும் பாராட்டல, பாரதியை ஏன் ஏத்துக்கல தெரியுங்களா? பாரதி கவிதை புரிஞ்சுது, அதனாலே கவிஞன் இல்லைன்னுட்டான். புரியாம எழுதியிருந்தா கவிஞன் சொல்லலாம், புரிஞ்சு அவர் எப்படி வச்சுக்கிறது கவிஞன் இல்லைன்னுட்டா பாரதி. இப்ப யாருமே பாரதிய கவிஞன் இல்லைன்னு சொன்னப்போ பாரதி மற்றவங்க விமர்சனத்தால பாதிக்கப்பட்டாரா? அவர் சொன்னார் பாருங்க, தன்னை பத்தியே விமர்சனம் பண்றாரு பாருங்க. அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? நான் யார் தெரியுமா? யாரு? சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நம கவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை என் கவிதை. இந்த சொல்லே உங்களுக்கு தெரியாதுப்பா. சொல் புதிது, பொருள் புதிது. சார் சொல் புதிது உண்மையா பொய்யா? நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள் கேட்டுக்கிறீங்களா? பூல எங்கேயாவது கனல் மணக்குமா? நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள், அது எவ்வளவு பெரிய சொல் புதிது, பொருள் புதிது. பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி எவன் பாடி இருக்கிறா? பொருள் புதிது, சுவை புதிது, என்னோடு அழியாத சோதி மிக்க மா கவிதை என் கவிதை. ஊர் விமர்சனத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. நான் என் வெற்றி நிச்சயத்தில் எழுதியிருக்கிறேன் ஒரு வார்த்தை, உங்களை பற்றிய பிறரது விமர்சனங்கள், உங்களை பற்றிய பிறரது விமர்சனங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள், ஆனால் உங்களை பற்றிய உங்களது விமர்சனங்கள் வெற்றி மாளிகையின் அஸ்திவாரங்கள். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். விமர்சனத்துக்கு கவலைப்படக்கூடாது சார். இதுவாது பரவாயில்ல, இதுக்கு மேல பாரதி போறான் பாருங்க. ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை எல்லாம் கழிந்தது. இவர் பிறந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லைங்கிற குறைய தீர்ந்து போச்சான். தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை என்ன கழிந்தது? இது ஏதோ உபச்சார வார்த்தை இல்லை, நிஜமா அவன் நம்புறான், நிஜமா நம்புறான். திருவனந்தபுரம் ஜூவுக்கு பாரதி செல்லம்மா பாரதி அழைச்சிக்கிட்டு போறாரு, மனைவியோட போறாரு. செல்லம்மா பாரதியோட ஜூவுக்கு போனவர் திடீர்னு அங்க இருக்கிற வாட்ச்மேனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிங்கத்தை பார்த்துட்டு இந்த சிங்கத்தை தொட்டு பேசலாமா? அந்த வாட்ச்மேன் கேட்டான், அதெல்லாம் அப்புறம், இது வரைக்கும் வந்த எவனுக்குமே இப்படி தோணுது இல்ல, உனக்கு மட்டும் ஏன் தோணுச்சுன்னா? அதுக்கு பாரதி சொன்ன பதில் தான் ரொம்ப டாப். அது பாட்டுக்கு ராஜா, யாம் பாட்டுக்கு ராஜா, ராஜாவும் ராஜாவும் கைகளுக்கு பேசுவதுதானே மரியாதை. வாட்ச்மேன் பார்த்த, அது உன் விதினா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவன் நகர்ந்துட்டான். செல்லம்மா பாரதி எழுதுறாங்க, பாரதி நேரா போய் அந்த சிங்கம் உட்கார்ந்து சிங்கத்தோட முதுகு பக்கத்துல போய் அப்படி சொல்ற. செல்லம்மா பாரதி எழுதின வார்த்தை நீங்க கவனிக்கணும், அருமையான வார்த்தை. பகவானே சிங்கத்துக்கான நல்ல புத்தி போடு என்று நான் பகவானை பிரார்த்தித்துக் கொண்டேன்.
திருத்த முடியாது. சிங்கமா பார்த்து பகவானா பார்த்து ஏதாவது காப்பாத்தினாதான் உண்டு. பாரதியோட வார்த்தை இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு ராஜா, பாட்டுக்கு ராஜா. அது சுய விமர்சனம். உங்களை பற்றிய உங்களது விமர்சனங்கள் வெற்றி மாளிகையின் அஸ்திவாரங்கள். உங்களை பற்றிய பிறரது விமர்சனங்கள் வெறும் காவி அபிப்பிராயங்கள். இப்ப ரெண்டாவது கிரிக்கெட்ல சொன்னேன், என்ன போர் அடிச்சாலும் கை தட்டா கிரிக்கெட் நான் உடறதா இல்ல. இந்தியா கிரிக்கெட்டை விட்டுட்டா கூட நான் உடறதா இல்ல. ரெண்டு சொன்னேன், வெற்றியோ தோல்வியோ கை தட்டத்துக்கு இருக்கிறார், நாம என்ன பண்ண முடியும், அது பெருசா பட்ட எடுத்துட்டாது. இருந்த மூணாவது சமயத்தை கவனிச்சிருக்கீங்களா, ஒரு பிளேயர் அப்படி பந்து பட்ட மாதிரி தெரியும் பேட்ல படல, அவுட் மாதிரி தெரியும் அவுட் ஆகல. அந்த நேரத்துல இந்த 10,000 பிசாசம் எந்திரிச்சு கத்தும் பாத்துருக்கீங்களா, அவுட் 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 என்னமோ இவங்க என்னமோ எல்லாம் சாட்சி பார்த்தா அவுட் அவுட் அவுட். அந்த நேரத்துல அந்த அந்த பிளேயர் முகத்துல இது மாதிரி டிவி கேமரா வச்சு பார்த்தாப்பா, அப்படியே ஒன்றரை வண்டி விளக்கென்ன மொத்தமா வருது. அவுட் இல்லன்னு தெரியும், எவன் நம்புவான், அது நீ ஊனிக்கிட்டு நிற்பான், போனலா திருகுமா, அம்பேர் என்ன சொல்ல போறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த 10,000 பிசாசும் கத்தும் போது, அவுட் அவுட் அவுட்னு கத்தும் போது, அந்த அம்பேர் ஒத்த ஆள் சார் நாட் அவுட் அப்படின்னு சொன்ன உடனே 10,000 பேர் புஷ்ணு கத்து. இது நீங்க விளையாட்ட பாத்தீங்களா, இதுக்குள்ள வாழ்க்கையை பார்ப்போமா என்னன்னா, 10,000 பேர் அவுட் நானே, அது உண்மையா, அது சத்தியம் இல்ல அசத்தியம் பொய், எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பொய்க்கு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா பொய்க்கு எப்பவுமே எண்ணிக்கையோட பலம் கூட இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சத்தம் ஜாஸ்தியா எது உண்மை போடுமா பொய் போடுமானா, பொய்க்கு எப்பவுமே சத்தம் ஜாஸ்தி. இதை இப்படி எடுத்துக்கங்க, அசத்தியத்தின் குரல் அதர்மத்தின் குரல் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும், சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பாக அசத்தியம் அடங்கி போய்விட்டது என்கிற நிரந்தர தத்துவத்தை கிரிக்கெட் எனக்கு புரிய வைக்கிறது. கிரிக்கெட்ல இருந்து எதை கற்றுக்கணும், மூணு விஷயம் ஆச்சு. நாலாவது என்ன, இவன் போடுறான், இவன் ஆடுறான், 10 பேர் ஒழிக்க வந்தா 10,000 பேர் பார்க்க வந்தான், ரைட்டு. முக்கியமான விஷயம் என்ன, எப்போதுமே எதிர்த்தாப்பு இருக்கிற எதிரிதான் இவன் அவுட் ஆகணும்னு ஒன்னும் கட்டாயமே கிடையாது. அவன் தான் இவன் அவுட் ஆகணும் ஒன்றும் கட்டாயமே கிடையாது. பின்ன யாரு தான் இவன் கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க, ஒரு ஆளு கூட அவன் போ, ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை இழுத்து விட்டுட்டு அவன் நிம்மதியாக போய் நின்றுடுவான். அப்புறம் இவன் அவுட் ஆகிட்டு பெக்க பெக்க நின்றுட்டு இருப்பான். என்ன புரிஞ்சது நண்பர்களே, நம்மை அழிப்பதற்கு எதிரிகள் தேவையில்லை, நம்மவர்களே நம்மை அழித்து விடுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய வாழ்வின் ரகசியம் அதற்குள் அடங்கியிருக்கும். நாலு சொன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், அஞ்சாறு கடைசியா முடிச்சிடுறேன். இதோட முக்கியமான விஷயம், இவன் பேட்டை கையில வச்சிருக்கிறான், அவன் பந்தை போடுறான், ஒவ்வொரு பந்தை என்ன நோக்கத்துல போட்டான், ஒவ்வொரு பந்தை என்ன நோக்கத்துல போட்டான், இவன் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும். நல்ல கவனிங்க, அவுட் ஆகணுன்ற எண்ணத்துல தான் ஒவ்வொரு பந்தையும் போட்டான். அதை அடிச்சுதான் இவன் 4, 6 அப்படின்னு 100 போனான். அப்ப இவன் அவுட் ஆகணுங்கிற எண்ணத்தோட போடல, என்ன இவன் அடிச்சிருக்கவே முடியாது. உங்களை எதிர்ப்பதற்கான முயற்சி உலகத்தில் நடந்தால்தான் நீங்கள் வெற்றிகளையே குவிக்க முடியும் என்ற வாழ்வின் மிகப்பெரிய ரகசியத்தை தயவு செய்து புரிந்து கொள். எதிர்ப்பதே ஒண்ணு வரலன்னா நம்ம ஜெயிச்சு மேல வரதுங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. எதிர்ப்ப சந்தோஷமா ஏற்றணும், இவ்வளவுதான் வாழ்க்கை. நான் அப்படி வாழ்ந்து பார்த்தலாம் புத்தகத்தில் எழுதியிருந்தேன், சவால்கள் சங்கடங்கள் அல்ல, சவால்கள் சங்கடங்கள் அல்ல, சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள். நீங்க யாருமே ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா. அதனால எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. நான் திருப்பூர் ஐயப்பன் கோயில பேசுற போது கூட சொன்னேன், சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கா சொல்றேன், பிரச்சனைகளால் யாரும் கவலைப்படவே கூடாது. ஏன், அர்ச்சனைகளால் கோயில் சாமிக்கு பெருமை, பிரச்சனைகளால் வாழ்வில் ஆசாமிக்கு பெருமை. எவ்வளவு பிரச்சனை வருதோ அவளுக்குள்ள பெரிய ஆள் ஆகிட்டு பிரச்சனைகள் கண்டு அஞ்சக்கூடாது. புத்தகங்களை நேசிக்கணும், நல்ல கருத்துக்களை உள்வாங்க, புத்தகங்களை வந்து வாழ்வின் அடிவுரமாக ஆக்கணும். ஆனா புத்தகத்தோடு நின்றுவிடக் கூடாது, மேற்கொண்டு சிந்திக்கப்பட வேண்டும். படிச்ச விஷயத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு மறுபடியும் இது சரியா தப்பான பரிசீலனைப்படும். இப்ப சில பேர் படிக்கிறாங்க உலகத்துல, எதை பத்தியுமே கவலைப்படாம படிச்சுக்கிட்டே போவாங்க, படித்த விஷயம் சிந்திக்கவே மாட்டாங்க. படிக்கணும், சிந்திக்கணும், இது சரியா தப்பா, இவ சொல்றது முறையா முறை இல்லையா,
எப்பொருள் யார் யாருவாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார். மெய்ப்பொருளை பார்க்கணும். அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஏத்துக்கிறது, இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஏத்துக்கிறது தவறு. கூடுதலாக சிந்திப்பதற்கு பழகணும் ஒரு விஷயம். இது ஆர்வம் உடையவர்கள் தான் வாழ்வில் மிக உயர்ந்த ஒரு பகுதியை நோக்கி தங்களை கொண்டு செல்லுகிறார். சொன்ன முன்னுரை எவ்வளவுனா சொல்லிக்கே போலாம். இன்னைக்கு ஒரு வழக்காடு மந்தம் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். வழக்காடு மன்றத்தை பத்தி நான் ஒரு பெரிய முன்னுரை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வழக்காடு மன்றம்னா ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் ஒத்துக்கப்படாது, அவ்வளவுதான். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் ஒத்துக்கப்படாது. அது இந்தியாவுடைய ஒரு பிறவி குணம். இம்மீடியட்டா அவர்த சொன்ன உடனே ஒண்ணு வரும். நீங்க மனைவியை கூட அழகா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, ஏன் போய் சொல்றீங்கம்மா? என்னம்மா நீ அழகா இருக்கிறேன்னு தான் சொன்னேன். ரொம்ப அழகா இருக்கிறேன்னு உண்மையை சொல்லப்படாத. உங்களுக்கு இருந்தாலும் மனசுல வந்து வஞ்சனம் ஜாஸ்தி. சொன்னவொடனே அவன் ஒத்துக்கூடாது. உலகத்தோட இயற்கை மனுஷனுடைய நேச்சரே ஒத்த சொல்றது ஒருத்த மறுத்து பேச்சே பழகி. சரி, அது ஒன்றும் தவறு இல்லை. அது ஒரு இலக்கிய யுக்தியா மாத்தணும். எப்படி இலக்கிய யுக்தியா மாத்தணும்? ஒரு ரெண்டு கருத்தை மையப்படுத்தி விவாதத்தை வைப்போமே அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மிகப்பெரிய வலிமை ஊடகங்களுக்கு தான் தொலைக்காட்சி, பத்திரிகை, சினிமா. என்ன பாடுபடுத்துது மனுஷன்? சினிமாவுடைய ஆளுமைலாம் சாதாரணமான ஆளுமை. ஒரு புது கவிஞர் எழுதியிருக்கிறார், வெள்ளித்திரை கிழிந்து போனால் தமிழன் வேட்டியை அவிழ்த்து கொடுத்து விடும். அவ்வளவு அவ்வளவு திரைப்பட பற்று.